மனதை பற்றி பேசும்போதே முதல்ல வர்ற ஒரு விஷயம், நிறைய பேர்கிட்டேருந்து ஒரு கேள்வி என்னென்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் எதை நினச்சாலும் எனக்கு நெகட்டிவாகவே தோணுதே அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பித்தா கூட நிச்சயமாக என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த வேலையை செய்கிறோம், அப்படி தான் இருக்குது. இதில் ஒரு கல்லூரி மாணவர், இளைஞர், அவர் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் நல்லா படிக்கிறேன், எப்படியோ எல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் என்னுடைய மைண்டு வந்து சிந்திக்கிற விதம் சரியாக இல்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக வருது. இதை நான் எப்படியாவது மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வழிமுறை தெரியல அப்படின்னார். இப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான காரணம், நெகட்டிவ் இன்புட்ஸ் நிறைய இருந்தால் நெகட்டிவ் தாட்ஸ் வரும், இது ஒன்று. ரெண்டாவது வந்து, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தபோது நம்ம எதுவுமே பண்ணாமல் அதை வளர விடும்போது இன்னும் ரொம்ப அதிகமாகும், அதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி மாற்றிக்கலாம்னா, எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசில் உதிக்கும் போதே ஒரு வித சக்தியை அது உருவாக்குது. எவ்ரி தாட் ஃபார்ம் ஜெனரேட்ஸ் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியை உருவாக்கும். ஸோ நெகட்டிவான ஒரு தாட், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் அவரை போய் பார்க்க முடியாது, என்னால் இதை படிக்க முடியாது, இப்படியெல்லாம் வரும்போது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. இதெல்லாம் அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது, எதிர்மறை எண்ணங்கள் வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறோன்னாலே அதனுடைய தாக்கம் என்னன்னு தெரியாத போது தான் நம்ம அதை வந்து அலோ பண்ணுறோம். என்ன பண்ணுறது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறோம். இப்போ அதனுடைய தாக்கம் அவருக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த விளக்கங்கள் சொல்லி, இப்போ நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசில் இருந்தால் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை தான் நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். இப்போ இது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்கும்னா, நம்மளை பார்க்கும்போதே சில பேருக்கு பிடிக்காமல் போயிடும். காரணம் என்னென்னா, ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு சில பேரை பிடிக்குது, சில பேரை பிடிக்கலை. ஏன் சில பேரை பிடிக்குதுன்னா, உள்ளுக்குள்ளே அவங்க எண்ணங்கள் நல்லா இருக்கும்போது, பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த சக்தியை நாம் உணர்கிறோம். இப்போ நெகட்டிவான தாட்ஸோடு இருக்கிறவங்கள நம்ம மீட் பண்ணும்போது அந்த நெகட்டிவான தாட்ஸோடைய சக்தி, நெகட்டிவான எனர்ஜி, அந்த தீய சக்தியை உணரும் போது தான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ அதே மாதிரி நம்ம மனசில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா மற்றவர்களுக்கு நம்ம பார்க்கும்போதே ஒரு அசௌகரியமான உணர்வு வரும். எங்கே போனாலும் நமக்கு இதனால் பல தடைகள் ஏற்பட முடியும். அதனால் நம்ம மைண்டு வந்து தூய்மைப்படுத்துவது மிக மிக அவசியம். ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா உடனடியாக அதை கேன்சல் பண்ணி அந்த இடத்துல பாசிட்டிவான ஒரு தாட்டை போட்டு நீங்கள் நிரப்பணும். இது ஒரு முக்கியமான வழி. ரெண்டாவது, தியானம் பழகணும். தியானம் பழக 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 ஒரு நல்ல சக்தி மனசுக்குள்ளே நிறைய நிறைய ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற அந்த நெகட்டிவான எனர்ஜிஸ், நெகட்டிவான தாட் ஃபார்ம்ஸ், உணர்வுகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும். இது நடக்கும்போது கூட அந்த தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்களும் தூய்மையாகும். அதனால் வழிமுறைகள் நிச்சயமாக இருக்குது, எண்ணங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும்.